ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் லைஃப் ஆஃப் மில்டன் பை சாமுவேல் ஜான்சன். ஸோ ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டாக்டர் ஜான்சன். நம்ம சாமுவேல் ஜான்சனை தான் டாக்டர் ஜான்சன் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ பிரிஸ்கிரைப்ட் சிலபி ஃபார் PGTRB மாடர்ன் லிட்ரேச்சர் 2. ஓகே, இந்த டீடைல்டு ப்ரோஸா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு. பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Samuel Johnson was born on September 1709 and he died in 13th December 1784. He was often called as Dr. Johnson. So apra than Dr. Johnson so ena he is a avaru vandu multi talented personality in literature, adanal da avarku inda doctor pattam kuda. He was an English writer who made lasting contributions as a poet. Parunga avaroda multi talents parunga: poet, playwright, essayist, moralist, லிட்ரரி கிரிட்டிக், செர்மோனிஸ்ட். செர்மோனிஸ்ட்னா செர்மோன்ஸ் கொடுக்குறவங்க, ப்ரீச் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரீஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே, பயோகிராஃபர், எடிட்டர் அண்ட் லெக்சிகோகிராஃபர். லெக்சிகோகிராஃபர் அப்படின்னா டிக்ஷனரி. ஹீ ரோட் த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி இல்லை, பட் அவருக்கு முதவே டிக்ஷனரிஸ் எழுதப்பட்டிருந்தா கூட இவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் டிக்ஷனரியை முத முத கொண்டு வந்தவர் இவர் தான். So he is a lexicographer too. So in the Mare, he was multidimensional and multi-talented. So he was called as Dr. Johnson. Okay, lives of the most eminent English poets is also known it is also known by the shorter title Lives of the Poets. Okay, idu actually Life of Milton madhe, it is an extract from Life of the Most Eminent English Poets. Idu vandu oru periya volume of book. Idu Lives of the Most Eminent English Poets na eminent na most important English poets. So ivar vaanda period la, adhaavadhu 18th century otti vaanda 52 poets pathiya biography and about their works பத்தி கிரிட்டிசிசம், இது எல்லாமே டாக்டர் ஜான்சன் இந்த புக்ல கொடுத்திருக்கிறாரு. லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் பாயட்ஸ் இது பாத்தீங்கன்னா 1779 81 வரைக்கும் 2-3 வால்யூம்ஸா வந்திருக்கு. ஸோ இந்த புக்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ நிறைய பேரோட லைஃப் கொடுத்திருக்காரு, அதுல ஒண்ணுதான் லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ நாம படிக்கிறது லைஃப் ஆஃப் மில்டன் மட்டும்தான். இட்ஸ் ஆல்சோ நோன் பை த ஷார்டர் டைட்டில் லைஃப்ஸ் ஆஃப் த பாயட்ஸ். ஸோ இதை வந்து லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் பாயட்ஸ் அப்படிங்கிற பதிலா லைஃப்ஸ் ஆஃப் த பாயட்ஸ் அப்படின்னு ஷார்ட்டர் ஃபார்ம்லயும் சொல்லுவாங்க, இன்னும் ஷார்ட்டரா ஜான்சன்ஸ் லைஃப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ It's a work by Samuel Johnson comprising short biographies and critical appraisals of 52 poets. பாருங்க எத்தனை poets பத்தி அவர் எழுதியிருக்காருனா 52 poets. Okay, so he has given a biography and critical appraisals for 52 poets, most of whom lived during the 18th century. பெரும்பாலும் 18th century ல வாழ்ந்த poets பத்தி தான் அவர் கொடுத்திருக்காரு. Okay, 6 of the lives have been singled out as the most important. These are John Milton, John Dryden, Alexander Pope, Joseph Addison, Jonathan Swift and Thomas Gray. So இதுல 52 poets ல நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பிரபலமானவங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்ட்டாக 6 லைஃப்ஸை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லிட்ரேச்சரில் திரும்ப திரும்ப படிச்சுட்ருப்போம். அவங்கள பற்றிய லைஃப்ஸை தான் அதிகமாக விரும்பி படிப்பாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா ஜான் மில்டன், ஜான் ட்ரைடன் பற்றியது, அலெக்சாண்டர் போப், ஜோசப் அடிசன், ஜெனாதன் ஸ்விஃப்டன், தாமஸ் கிரே. ஸோ நாம நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க லைஃப் ஆஃப் மில்டன்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்டில், இன்னைக்கு பார்ட்டில் வந்து புக்கை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன், அடுத்ததான் அவரோட லைஃப் பற்றி, மில்டனோட லைஃப் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சம் 2 or 3 ஒர்க்ஸ் மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் கொடுக்குறேன். ஓகே, சாமுவேல் ஜான்சன்ஸ் லைஃப் ஆஃப் மில்டன் ப்ரொவைட்ஸ் எ நுவான்ஸ்ட் often critical examination of John Milton's life, character and literary works. So, avaroda life of Milton enna pannudhu? Oru nuanced and critical examination tharudhu. Nuanced appadina romba subtle, underline a irukkakoodiya nariya vishayangala patti pesudhu appdin solla nam paarvaikku theriyama
வெளியே புரியாமல் இருக்க நிறைய விஷயங்களை பற்றி அவர் டீல் பண்ணியிருக்காரு. அவரோட லைஃப் பற்றி, அவரோட கேரக்டர் பற்றி, லிட்ரரி ஒர்க்ஸ் பற்றி. ஸோ ஹி ஹாஸ் டெல்ட் வித் எவ்ரி திங் அபவுட் மில்டன் இன் ஹிஸ் லைஃப் ஆஃப் மில்டன். ஜான்சன் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஆஃபன் மிக்ஸ் அட்மிரேஷன் அண்ட் டிஸ்அப்ரூவல் இன் ஹிஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் மில்டன். ஜான்சன் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒப்பீன் பண்ணுவார், சும்மா மேலோட்டமாக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமலாம் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேங்குது. தப்பு அவருக்கு தப்புன்னு பட்டா தப்பு, சரின்னு பட்டா சரி அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒப்பீனியன் பண்ணக்கூடியவர் தான் ஜான்சன். ஒரு கைண்ட் ஆஃப் ஷார்ப் கிரிட்டிசிசம் இருக்கும். ஓகே, ஸோ வளவலாம் இருக்காது. ஹி வுட் கிவ் ஷார்ப் கிரிட்டிசிசம், ஆஃபர்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் அட்மிரேஷன் அண்ட் டிஸ்அப்ரூவல் இன் அசஸ்மெண்ட் ஆஃப் மில்டன். ஸோ மில்டனை பத்தி அவரோட கிரிட்டிசிசம் எப்படி இருக்குன்னா மிக்சரா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல அட்மயர் பண்றாரு, ஒரு சில விஷயங்களை என்ன பண்றாரு அப்படின்னா டினௌன்ஸ் பண்றாரு, திட்டுறாரு. ஓகே, This book can be recorded as of Johnson's views on poetry. இந்த புக்கு வந்து முக்கியமாக ஜான்சன்ஸ் வியூஸ் ஆன் போயிட்ரி பற்றி கூட நம்மளுக்கு தெரிய வரும். அவர் எந்த மாதிரி போயிட்ரியை வந்து ஜான்சன் விரும்பினாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒர்க் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜான்சன் பிலாங்ஸ் டு த நியோ கிளாசிக்கல் ஏஜ், கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்வோம், இல்லைன்னா சியூடோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்வோம், ஏஜ் ஆஃப் ரீசன் சொல்வோம். ஸோ அந்த பீரியடை சேர்ந்தவர் தான் ஜான்சன். அந்த பீரியடில் எந்த கைண்ட் ஆஃப் போயிட்ரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கப்ளட்ஸ், ஹீரோயிக் கப்ளட்ஸ் தான் அந்த பீரியடில் ரொம்ப ஃபேமஸ். மில்டன் எதுல எழுதியிருப்பாரு, அவரோட அதிகமா வந்து இது ரைமிங் ரைமிங்கா எழுதியிருக்க மாட்டாரு, பிளாங்க் வேர்ஸ்ல தான் எழுதியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து ஹி டிட் நாட் ஹாவ் அன் இயர் ஃபார் பிளாங்க் வேர்ஸ், பிளாங்க் வேர்ஸை ரசிக்கிற டைப் கிடையாது ஜான்சன். அதனால நிறைய இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கிரிட்டிசைஸும் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் த ஃபங்க்ஷன் ஆஃப் போயிட்ரி இஸ் டு பிளீஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட். ஓகே, ஜான்சனோட இது என்ன அப்படின்னு சொன்னால் டிக்ஷன் ஆஃப் போயிட்ரி கிரிட்டிசிசம் பார்த்தா ப்ளீஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் தான். ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது ஒருத்தரை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது, இட் ஷுட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ட் ஹிம், அவனுக்கு மாரல் வேல்யூஸையும் சொல்லித்தரணும்னு சொல்கிறவர். சின்ஸ் ஜான்சன் ஃபாலோட் த கிளாசிக்கல் ஐடியாஸ், ஹீ ஹெல்ட் த வியூ தட் த இமேஜினேஷன் ஆஃப் த போயட் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு பை ரீசன். அவரை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் ஐடியாஸ் தான் ஃபாலோ பண்ணுறாரு. அதனால ஒரு போயட்டோட இமேஜினேஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் வித் ரீசன்ங்கிறாரு. ஏன்னா ஒரு இமேஜினேஷனுக்காக எதை வேணால் நீங்கள் எழுதிடக்கூடாது. சொசைட்டிக்கு வந்து அறிவு சொல்லாத விஷயங்களை, இல்லை நல்ல புத்திமதி சொல்லாத விஷயங்கள்லாம் எழுதிடக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான்சன் ஹெல்ட் ட்ரூத் இன் ஹையர் எஸ்டீம் தேன் பியூட்டி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரூத், இந்த இடத்துல ட்ரூத் அப்படின்னா உண்மைனா மாரல் வேல்யூஸ், வேல்யூஸ் தான் ரொம்ப முக்கியம் தேன் பியூட்டி, அழகு கலை இது எல்லாத்தை விட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவரை மொராலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பத்தில். ஸோ ஜான்சன்ஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் மில்டன் அபவுண்ட்ஸ் இன் மெனி லிட்ரரி பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரெஜுடிசஸ். ஸோ மில்டனை பற்றி அவர் பேசுகிறப்போ நிறைய ப்ரெஜுடிஸ்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஜான்சன் சொல்றது அப்படியே ஏற்றுக்க முடியாது, ஏன்னா ஹி இஸ் ப்ரெஜுடிஸ்ட் அகெயின்ஸ்ட் மில்டன். ப்ரெஜுடிஸ்ட்னா பயஸ்டு, ஒரு ஒருத்தர் மேலே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்காம இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 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 எண்ணம் வந்து அவர் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் தோட அவரை பார்த்தோம்னா நிறைய விஷயம் தப்பா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஜுடிஸ்டா வந்து ஜான்சன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் மில்டன் மேல இவருக்கு என்ன கோபம் இருக்க முடியும்னா, மில்டன் வந்து ஒரு பியூரிட்டன், ஒரு டோரிஸ் ஒரு விக் அவர், அதாவது பார்லிமெண்டேரியன். ஓகே, ஆனா நம்ம டாக்டர் ஜான்சன் வந்து டோரி சப்போர்ட்டர், கிங் சப்போர்ட்டர். ஓகே, ஸோ இவர் வந்து விக்கா இருக்கிறதுனாலயே அவரோட வியூஸ் நிறைய கிங்குக்கு எதிராக சார்லஸ் ஒன்னோட டெத் எல்லாம் ஆதரிச்சு எழுதியிருப்பாரு. சார்ல்ஸ் ஒன்னை வந்து அந்த பியூரிட்டன் ரெஜிம் அப்போ தேவோட பீஹெட் சார்ல்ஸ் ஒன் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ ஹி வுட் ஹவ் பீன் பீஹெடட், அதை நியாயப்படுத்தி எழுதியிருப்பார் மில்டன். அதெல்லாம் வந்து இவருக்கு ரொம்பவே கோபம் மில்டன் மேல. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவரோட அந்த ஒர்க்ஸ் மேல அவருக்கு ஒரு ப்ரிஜுடிஸ்டோட தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு புரிய வரும். ஓகே, மில்டன்ஸ் பர்சனல் லைஃப் அண்ட் பாலிடிக்ஸ் அடுத்த டாபிக் குள்ள நம்ம என்ன போறோம். இப்போ வந்து லைஃப் அண்ட் பாலிடிக்ஸ் பத்தி இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ புக்கை பத்தி ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருச்சு, மிக்சடா இருக்கு அவரோட கிரிட்டிக்கல் அப்ரைசல் மில்டனை பத்தி எப்படி இருக்கு. டாக்டர் ஜான்சனோட கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆன் மில்டன் இஸ் மிக்ஸட், அட்மிரேஷனும் இருக்கு, ஹி ஹஸ் ஆல்சோ டினவுன்ஸ்ட் ஹிம் இன் மெனி ஏரியாஸ் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஏன்னா பர்சனல் ப்ரிஜுடிஸ்டா அவர் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ பொலிட்டிக்கல் வியூஸ், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்டனோட பொலிட்டிக்கல் வியூஸ்க்கு இவர் அகேன்ஸ்ட் ஆனவர் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜான்சன் இஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் மில்டன்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஹிஸ் சப்போர்ட் ஃபார் த பியூரிட்டன் காஸ் அண்ட் த பார்லிமெண்டேரியன்ஸ் ஜூரிங் த இங்கிலீஷ் சிவில் வார். ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காரு, ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு மில்டனோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பற்றி. ஓகே, ஹிஸ் சப்போர்ட் ஃபார் த பியூரிட்டன் காஸ், பியூரிட்டன்ஸ் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் பியூரிட்டன்ஸ்க்கும் பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும், அதாவது சிவில் வார், அப்போ சிவில் வார்னா என்ன, உள்நாட்டு சண்டை. அப்போ இங்கிலாந்தில் சிவில் வார் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க இல்லையா, அந்த டைமில் தான் பெரிய பிரச்சனை. பியூரிட்டன்ஸ் ஒரு குரூப்லையும் இவங்க டோரிஸ் ஒரு குரூப்லையும், விக்ஸ் ஒரு குரூப் டோரிஸ் ஒரு குரூப்ல இருப்பாங்க. அப்போ விக்ஸ் சப்போர்ட்டராக இருந்தார் மில்டன், அது இவருக்கு பிடிக்கல. ஜான்சன் disapproves of Milton's justification of regicide, the execution of King Charles I, and is unsympathetic to his republican ideals. போ ஜான்சன் வந்து பயங்கரமா டிஸ்அப்ரூவ் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்னன்னா மில்டனோட ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிசைட். ரெஜிசைட்னா கில்லிங் த கிங். ஓகே, ஸோ ஸோ சைட்ஸில் நிறைய சைட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சூசைட், ஜெனோசைட், இன்ஃபான்டிசைட், அது மாதிரி. ரெஜிசைட் அப்படின்னா த ஆக்ஷன் ஆஃப் கில்லிங் அ கிங். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஜிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மில்டன் வந்து ஹி சப்போர்ட்ஸ் ரெஜிசைட், அவரு கொள்ளலாம், பட் விக்ஸ் வந்து கொண்டுட்டாங்க. யாரை கொண்டுட்டாங்க, சார்ல்ஸ் ஒன் வந்து பீஹெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து மில்டன் ஆதரிச்சு நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து ஜான்சன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் சம் அன்சிம்பத்தட்டிக் டு ஹிஸ் ரிப்பப்ளிக்கன் ஐடியல்ஸ். ஸோ இவர் வந்து ரிப்பப்ளிக்காக இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு மில்டன். மில்டனோட வேல்யூஸ் வந்து ரிப்பப்ளிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்லிமெண்ட் சப்போர்ட்டேரியனாக இருக்கார். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் யார் பேசுகிறா அப்படின்னு சொன்னால் ஜான்சன் பேசுறாரு. ஹி ஆஃபன் போர்ட்ரேஸ் மில்டன் அஸ் ரிஜிட் அண்ட் அன்காம்ப்ரமைசிங் இன் ஹிஸ் பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மில்டன் வந்து ஒரு ரிஜிடான ஆள் அப்படிங்கிற, ரிஜிட்னா ஸ்டர்னா இருக்கிறது, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, அண்ட் அன்காம்ப்ரமைசிங், எந்த ஒரு வளைவே இல்லை, அவர் வந்து ஒரு வளைஞ்சு கொடுக்குற தன்மையே இல்லை. ஹி இஸ் அன்காம்ப்ரமைசிங் இன் ஹிஸ் பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ். பொலிட்டிக்கலா அவர் நினைக்கிற விஷயம் தான் கரெக்டுன்னு நினைக்கிறவர். ஓகே, அது மற்ற விஷயங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகாதவர் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாரு மில்டன். ஹூ ஜான்சன். ஓகே, இதுதான் பொலிட்டிக்கல் வியூஸ் ஆன் ஆஃப் ஜான்சன் ஆன் பொலிட்டிக்கல் வியூஸ் இஸ் மில்டனோட பொலிட்டிக்கல் வியூஸ் பற்றி ஜான்சனோட வியூஸ் இது. இந்த நெக்ஸ்ட் பிளேஸ் வி ஆர் கோயிங் டு சி ஜான்சன்ஸ் வியூஸ் ஆன் மில்டன்ஸ் பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ல அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Johnson is somewhat harsh in his evaluation of Milton's personal life, especially regarding his troubled first marriage. Milton பத்தி படிக்கிறப்ப நம்ம சொல்வோம், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணியிருப்பாரு, டைவர்ஸ் நியாயப்படுத்தி ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருப்பாரு, ஒரு பேம்ஃப்லெட்டே எழுதியிருப்பார், ஒரு பெரிய ப்ரோஸ் ஒர்க்கே எழுதியிருப்பார். ஓகே, ஸோ ஹீ இஸ் ஹார்ஷ். அப்போ ஜான்சன் வந்து அதை ரொம்பவே வெறுத்து தான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவரோட பர்சனல் லைஃப்லையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அதனால தான் அவரோட பர்சனல் லைஃப்ல இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்றாரு. ஹி சஜஸ்ட் தட் மில்டன்ஸ் ஸ்டர்ன் அண்ட் எக்ஸாக்டிங் நேச்சர் மைட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிஸ் டொமஸ்டிக் டிஃபிகல்டிஸ். அப்போ டொமஸ்டிக் லைஃப்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் ஃபேமிலியில், அதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து டைவர்ஸ் அதிகமாக இல்லாத நேரத்திலேயே இவர் வந்து மில்டன் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ, ஹி சேஸ் தட் ஹிஸ் ஸ்டர்ன் அந்த குவாலிட்டி, ஹிஸ் ஸ்ட்ரிக்ட் நேச்சர், ஒரு அன்காம்ப்ரமைசிங்காக அவரோட நேச்சரே இருக்கு, அதனால தான் அவரோட டொமஸ்டிக் லைஃப் வந்து லீட் பண்ண முடியலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஜான்சன் பாயிண்ட்ஸ் அவுட் தட் அஸ் அ யங் மேன் மில்டன் வாஸ் ஆக்டிவ் அண்ட் விகரஸ் அண்ட் ஹிஸ் டொமஸ்டிக் ஹேபிட்ஸ் வேர் தோஸ் ஆஃப் அ டிவோட்டட் ஸ்காலர். ஸோ ஜான்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யங் மேனா மில்டன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, விகரஸ், அதாவது ஏர்லி பீரியட், அவரோட ஏர்லி 20 இயர்ஸ் அந்த அரவுண்ட்ல வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் விகரஸாகவும் இருந்திருக்கிறாரு, ஒரு நல்ல ஸ்காலர் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்றாரு யூனிவர்சிட்டியிடம். ஆல்தோ ஹி வாஸ் அ டிசிப்ளினேரியன் இன் ஹிஸ் டெய்லி ரொட்டீன்ஸ், ஹி வாஸ் நாட் மச் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் இன் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் அண்ட் எண்டட் ஹிஸ் டேஸ் இன் நியர் பாவர்ட்டி. அதாவது டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, கரெக்டாக வந்து அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம்
நீட்டா பண்ணாரு அப்படின்னு அக்னாலேஜ் பண்றாரு ஜான்சன். அட் த சேம் டைம் என்ன சொல்றாருன்னா, பண விஷயத்துல அவர் ரொம்ப மோசம், பணத்தை எப்படி செலவு பண்ணு தெரியல, ஹி வாஸ் பேட் அண்ட் ஹி வாஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஃபினான்சியல் மேட்டர்ஸ், ஹி வாஸ் நாட் குட் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். அதனாலதான் அவரோட பிற்காலம் ரொம்ப பாவர்ட்டியில அமைஞ்சது, ஏன்னா நிறைய சம்பாதிச்சாரு எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு சொல்றாரு. ஜான்சன் ஃபெல்ட் தட் மில்டன் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த எஸ்டாப்லிஷ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜன். அது மட்டும் இல்ல, ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜன் எஸ்டாப்லிஷ்டா இருந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை, பியூரிட்டன் மாதிரி நியூ ரிலிஜனை வந்து நம்ப ஆரம்பிச்சாருன்னு சொல்றாரு. Milton's political views were republican and the expression of his views was usually violent. Political views வந்து republicana இருந்தது, republic values தான் அவர் மதிச்சாரு. அவர் வியூஸ் வந்து ரொம்ப வயலண்டா இருந்தது. அந்த ரிப்பப்ளிகானிசம் சப்போர்ட் பண்ணி மில்டன் நிறைய பேம்ஃப்லெட்ஸ் எழுதியிருக்காரு, ப்ரோஸ் பேம்ஃப்லெட்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்குன்னு சொல்றாரு, சப்போர்ட் பண்ணி எழுதுறப்போ ரொம்ப வயலண்டா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. வைல் அப்ரிஷியேட்டிங் மில்டன்ஸ் இண்டிபெண்ட் மைண்ட் அட் அ டைம் வென் தெர் வாஸ் அ ஸ்ட்ராங் டொமினேஷன் ஆஃப் செக்டாரியனிசம், ஜான்சன் கண்டெம்ஸ் இட் பை சேயிங் தட் இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட் பட் சேஞ்சிங் ஒன்ஸ் பிரின்சிபல் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கன்வீனியன்ஸ். ஸோ இந்த இண்டிபெண்ட் மைண்ட் ஒரு வகையில புகழ்ந்தா கூட, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, ஜான்சன் வந்து ஹி கண்டெம்ஸ் இட், அதை வந்து கண்டிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் டெவலப்மெண்ட் பட் சேஞ்சிங் ஒன்ஸ் பிரின்சிபல்ஸ் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கன்வீனியன்ஸ். அவரோட பிரின்சிபல் அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க கூடியவர் மில்டன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் டிகிரேடிங்கா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு டாக்டர் ஜான்சன். ஜான்சன் ஹேட் டவுட்ஸ் ரிகார்டிங் மில்டன்ஸ் பொலிட்டிக்கல் பிலிப்ஸ், அவரோட பொலிட்டிக்கல் பிலிப்ஸ் மேலயும் அவருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. பாருங்க ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹி ஹேட் all whom he was required to obey. அப்ப யாருக்கெல்லாம் கட்டுப்படணுமோ அது எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் அவர் வெறுத்தார் அப்படிங்கிறார். இப்போ அரசனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னா அவரை வெறுக்கிறது அப்படிங்கிறார். ஓகே, இட் இஸ் டு பி சஸ்பெக்டட் தட் இஸ் ப்ரீ டாமினன்ட் டிசையர் வாஸ் டு டெஸ்ட்ராய் ரேதர் தேன் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஃபெல்ட் நாட் சோ மச் த லவ் ஆஃப் லிபர்ட்டி அஸ் ரிப்பக்னன்ஸ் டு அத்தாரிட்டி. ஸோ இவருக்கு என்ன சந்தேகம் அவர் மேல அப்படின்னு சொன்னா, அவரோட ப்ரீ டாமினன்ட் டிசைர், அவரோட ஆசை அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்ரக்ஷன்ல தான் இருந்தது, அழிவுல தான் இருந்தது, உருவாக்குறதுல இல்லை அழிவுல தான் இருந்தது. ஒரு பர்சனல் லைஃப்ல அவரை பத்தி இப்படி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரு ஜான்சன், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். மில்டனை பத்தி அவ்வளோ ஏன்னா பர்சனலா அவருக்கு சுத்தமா பிடிக்கல மில்டன், அதனாலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டிசையர் இருந்தது, எப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் மேலதான் அவருக்கு டிசையர் இருக்குன்னு அவரோட ஓன் வேர்ட்ஸா இங்க வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹி ஃபெல்ட் நாட் சோ மச் த லவ் ஆஃப் லிபர்ட்டி அஸ் ரிப்பக்னன்ஸ் டு அத்தாரிட்டி. பெருசா லவ் ஆஃப் லிபர்ட்டிக்காக எல்லாம் இவர் ரிப்பப்ளிகானிசம் சப்போர்ட் பண்ணலங்க, இவருக்கு அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ண முடியல, அதாவது கிங்கு அடங்க வேண்டியவங்களுக்கு அடங்க முடியல, அதனாலதான் இந்த ரிபப்ளிகானிசம் சப்போர்ட்டர் மாதிரி எடுக்கிறாரு ஒளிஞ்சு ஒரு இது எடுத்துக்கிறாரு. எது எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாரு. அதர்வைஸ் இவர் ஒன்றும் பெரிய லிபர்ட்டிக்காக போராடுறவர் கிடையாதுன்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு டாக்டர் ஜான்சன். ஹவ்வர் ஜான்சன் பிரைசஸ் மில்டன் ஃபார் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அண்ட் கேப்பபிலிட்டி டு ஒர்க் இன் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். அட் த சேம் டைம் ஜான்சன் வந்து அவர் எதுக்கு பிரைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அட்வர்ஸான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல கூட வேலை பார்த்தாரு. ஏன்னா நமக்கு தெரியும் மில்டன் வந்து பாரடைஸ் லாஸ்ட் எழுதுறப்போ அவர் வந்து ஹி பிகேம் பிளைண்ட் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், அட்வர்ஸா ரொம்ப சோதனை காலம், சோதனை காலத்துல கூட அவர் என்ன பண்ணாரு, ஒர்க் பண்ணாரு. ஜான்சன் டிட் நாட் அட்டெம்ப்ட் டு ஐடியலைஸ் த கேரக்டர் ஆஃப் மில்டன். ஸோ ஜான்சன் வந்து ஐடியலைஸ் பண்ணணும் மில்டன் எந்த இடத்துலயும் நினைக்கல. ஹி டஸ் நாட் ஹெசிடேட் டு ரிடிக்குல் மில்டன் அட் சர்டன் டைம்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த பாயிண்ட் வாஸ் அன்னெசரி ஃபவுண்ட் of controversies and an opportunist at times. ஓகே, ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மில்டனை நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து கான்ட்ரவர்சிஸ்னால் அவருக்கு பிடிக்கும், பிரச்சனைகள்னா தான் அவருக்கு பிடிக்கும், பிரச்சனையோட வாழ விரும்புகிறவர், அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட், அவர் தனக்கு தேவை இருந்தால் அதை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு செல்ஃபிஷான பர்சன் மாதிரி தான் யாரு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா, ஜான்சன், டாக்டர் ஜான்சன் மில்டனோட பர்சனல் லைஃபை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் வியூஸும் பர்சனல் லைஃப் பற்றி அவரோட வியூஸும் பார்த்துட்டோம். அடுத்ததான் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஜான்சன்ஸ் வியூஸ் ஆன் மில்டன்ஸ் லிட்ரரி ஜீனியஸ். ஓகே, லிட்ரரி ஜீனியஸ் எப்படி இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.
Despite his criticisms, Johnson recognizes Milton as one of the greatest English poets. என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், ஜான்சன் என்ன சொல் பர்சனல் லைஃப் பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், மில்டன் அது மட்டும் இல்லை பிளாங்க் வர்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கூட மில்டன் என்ன சொல்றாருன்னா கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயிட்னு அக்னாலேஜ் பண்றாரு. ஹி அக்னாலஜஸ் த கிராண்டவர் ஆஃப் மில்டன்ஸ் இமேஜினேஷன், த டெப்த் ஆஃப் இஸ் லேர்னிங் அண்ட் இஸ் மாஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது எல்லாத்தையும் அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றாரு, மில்டனோட இமேஜினேஷன் அப்ரிஷியேட் பண்றாரு, அவரோட டெப்த் ஆஃப் இஸ் லேர்னிங் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாரு. மாஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாங்குவேஜ் எப்படி மாஸ்டர் பண்ணி எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார், இதெல்லாம் புகழ்ந்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் ஹி இஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் மில்டன்ஸ் போய்டிக் சைட், அதாவது பிளாங்க் வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே, ஹி ஃபைண்ட்ஸ் ஃபால்ட் வித் த போயம்ஸ் காம்ப்ளெக்ஸ் சிண்டெக்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அப்ஸ்க்யூர் லாங்குவேஜ் விச் ஹி பிலீவ்ஸ் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் ரீடர்ஸ் டு ஃபாலோ. சம்டைம்ஸ் வந்து லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ரீடர்ஸ்க்கு, பாரடைஸ் லாஸ்ட்ன்னு சொல்கிறாரு. டிஸ்பைட் இஸ் கிரிட்டிசிசம்ஸ், ஜான்சன் அக்னாலஜஸ் மில்டன்ஸ் லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எவ்வளவுதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கடைசியில் என்ன பண்றாரு, மில்டனை ஒரு பெரிய ரைட்டர்னு அக்னாலேஜ் பண்ணுவாரு. ஹி கன்சிடர்ஸ் தட் மில்டன்ஸ் ஒர்க்ஸ் பர்டிகுலர்லி பாரடைஸ் லாஸ்ட் ஹவ் சிமெண்டட் ஹிஸ் பிளேஸ் அமங் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் பாய்ஸ் அண்ட் ஹவ் ப்ரொஃபோன்லி இன்ஃப்ளூயன்ஸ் சப்சிக்வன்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, மில்டனோட ஒர்க்ஸ்ல அதுவும் முக்கியமாக பாரடைஸ் லாஸ்ட் வந்து அவரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன் பாயிண்ட் எல்லாம் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க, அவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் அதர் யங்கர் ஜெனரேஷன் அப்படின்னு அவரை புகழ்ந்திருக்கிறார். ஓகே, ஸோ இதை ஜென்ரலா இப்போ நம்ம ஒவ்வொரு புக்கையும் அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சின்ஸ் திஸ் இஸ் அ டீடைல்டு ஒர்க், டீடைல்டு ஒர்க்ன்றதுனால ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெலெக்ரோ அண்ட் இல்பென்சராசோ, இதை பத்தி ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. Johnson acknowledges the unique structure of L'Allegro and Il Penseroso, which are companion poems that explore contrasting moods. இது ரெண்டும் அப்படியே ஒரு இந்த போயம்ஸ் மாதிரி, கம்பானியன் போயம்ஸ் மாதிரி, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சம்மந்தம் உடையது. L'Allegro and Il Penseroso பார்த்தீங்கன்னா, இன் L'Allegro Milton talks about the cheerful carefree man who leads his life accepting all the pleasures. அப்போ L'Allegro-ல என்ன மாதிரி ஒரு ஆளை போர்ட்ரே பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு cheerful கேர்ஃப்ரீ மேன், கேர்ஃப்ரீனா எதை பத்தியும் கண்டுக்காம எந்த பொறுப்பும் இல்லாம ஹாப்பியா இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத ஒரு கேர்ஃப்ரீ பர்சனா வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு L'Allegro-ல. எல்லா வேர்ல்டு லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறவரை பத்தி L'Allegro-ல பேசியிருக்காரு. இல் பென்சராசோல யார பத்தி பேசியிருக்காரு, இட் இஸ் அபவுட் த மேன் எம்போடிங் அ கான்டெம்ப்ளேட்டிவ் மெலான்கலிக் மூட். இது இல் பென்சராசோல ஒரு மெலான்கலிக்கா சோகமான ஒரு மூட் உள்ள ஒருத்தனை பத்தி describe பண்றாரு. Both poems together represent two sides of life as if they are two sections of the same poem. அது எப்படின்னா, ரெண்டு வேற வேற poem இருந்தா கூட two sections of a same poem மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பிரிவா part 1 part 2 மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து டூ சைட்ஸ் ஆஃப் லைஃபை டிஸ்கிரைப் பண்ணுது, ஹாப்பி மேனையும் டிஸ்கிரைப் பண்ணுது, சேட் மேனையும் டிஸ்கிரைப் பண்ணுது. டூ சைட்ஸ் ஆஃப் லைஃபை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒவ்வொரு டூ செக்ஷன்ஸ் ஆஃப் த சேம் போம் மாதிரி இருக்கு. கிரிட்டிக்ஸ் பாயிண்ட் அவுட் தட் மில்டன்ஸ் சிம்பத்தி லைஸ் வித் இல் பென்சராசோ சின்ஸ் இட் இஸ் த கைண்ட் ஆஃப் லைஃப் ஹி வாஸ் ஹிம்செல்ஃப் லீடிங் டியூரிங் ஹிஸ் ஸ்டே அட் ஹார்டன். ஜான்சனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மில்டனோட ஜான்சன்ல எல்லா கிரிட்டிக்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, மில்டன் வந்து இல் பென்சராசோ மாதிரி தான் இருக்க விரும்புறாரு, அவரோட லைஃப் வந்து இல் பென்சராசோ மாதிரி ஒரு மெலான்கலிக் மூட் உடையவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல் பென்சராசோ ரெப்ரசன்ஸ் த பியூரிட்டன் ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப். இல் பென்சராசோ தான் பியூரிட்டன் ஐடியல்ஸ் அந்த வாழ்க்கையில வாழ்றவர். ஜான்சன் அப்ரிஷியேட்ஸ் த பியூட்டி ஆஃப் L'Allegro. இப்போ ஜான்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹி அப்ரிஷியேட்ஸ் த பியூட்டி ஆஃப் L'Allegro அண்ட் இல் பென்சராசோ, ரொம்ப அழகான போயம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. பட் ஹி ஃபீல்ஸ் தட் தே ரிலை டூ மச் ஆன் இமேஜினேஷன் அண்ட் நாட் இனஃப் ஆன் ரியல் life experiences. Full imagination இருக்குப்பா, ரியல் லைஃப். பொதுவா அந்த கிளாசிக்கல் ஏஜ்லயே வந்து ரியாலிட்டி நிறைய பேசுவாங்க. ஓகே, சோ இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷனா இருக்க ஒரு போயமும் ஃபுல்லா ரசிக்க முடியல, ரியாலிட்டியே இல்ல, ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸே அது இல்ல, வெறும் கற்பனையா இருக்கு அப்படிங்கிறார்.
He thinks that while the poems are wonderfully written, their dreamy, imaginative nature might not connect as deeply with the readers. So, in the neoclassical age, readers, writers, readers, when the one poem padikirappo, real life oda connect aganum, appdin solli nenappanga. Ana idu Ilpensirazo Lellagrove la andha mari poem kedaiyadhu, full ah imagination la irukku. Adnala enna solraaru, he thinks that while the poems are wonderfully written, romba alaga ezhudhirukkaru othukkaru, their dreamy இமேஜினேட்டிவ் நேச்சர். ஆனா அந்த ஒர்க் எப்படி இருக்கு, இமேஜினேஷன் ஃபுல்லா இருக்கு. இட் மைட் நாட் கனெக்ட் அஸ் டீப்லி வித் ரீடர்ஸ். சோ போயட்ஸ் ரீடர்ஸ் வந்து அதோட கனெக்ட் ஆகவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஜான்சன் அப்ரிஷியேட்ஸ் த பியூட்டி அண்ட் மியூசிக் ஆஃப் தீஸ் போயம்ஸ் பட் டிஸ்அப்ரூவ்ஸ் ஆஃப் தி மோட் ஆஃப் வெர்சிஃபிகேஷன். சோ பியூட்டி மியூசிக் எல்லாம் இந்த இதெல்லாம் ஏத்துக்கிட்டா கூட வெர்சிஃபிகேஷன் வேர்ஸ் மோட அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அடுத்த போம் வந்து லிசிடாஸ். சோ இன்னைக்கு நம்ம இந்த லிசிடாஸோட முடிச்சிருவோம். பாரடைஸ் லாஸ்ட், கோம், சாம்சன் அகானஸ்டஸ் பத்தி எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதோட ஒரு குவிஸும் பார்க்கலாம். சோ லிசிடஸ், லிசிடஸ் இஸ் an elegy written by Milton to mourn the death of his friend Edward King. சோ லிசிடஸ்ன்றது என்னன்னா ஒரு எலிஜி, ஒரு பாஸ்டரல் எலிஜி. அவர் அவரோட ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங், இது தெரிஞ்சுக்கணும். சோ லிசிடஸ் இஸ் a எலிஜி ரிட்டன் ஆன் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங். ஜான்சன் ஹஸ் டினவுன்ஸ்ட் லிசிடஸ். அவர் வந்து லிசிடஸ் கொஞ்சம் கூட புகழவே மாட்டார். ஆக்சுவலா லிசிடஸ் நல்ல போம் நம்ம படிப்போம், பட் ஜான்சன் ஹஸ் டினவுன்ஸ்ட் இட், கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்காரு. வித் ஹிஸ் நியோ கிளாசிக்கல் டெண்டன்சஸ் ஜான்சன் வாஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த பாஸ்டரல் ஃபார்ம். இப்போ பொதுவாக அந்த நியோ கிளாசிக்கல் பீப்புளுக்கு பாஸ்டரல் ஃபார்ம் சுத்தமாக பிடிக்காது, பாஸ்டரல் டெண்டன்சிஸ் பிடிக்காது. ஓகே, இந்த பாஸ்டரல் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் பிடிக்காது. ஹி ஃபெல்ட் தட் த பாஸ்டரல் ஃபார்ம் ஆஃப் லிசிடஸ் வாஸ் ஈஸி, வல்கர் அண்ட் தெர்ஃபோர் டிஸ்கஸ்டிங். நல்லாவே இல்லை, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, இந்த ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்கிறார். ஒரு எலிஜினா ஒரு உணர்வுபூர்வமாக இருக்க வேணாமா? இட்ஸ் வெரி ஆர்டிஃபிஷியல். ஹி ஃபெயில் டு அப்ரிஷியேட் த மெலடி ஆஃப் லிசிடஸ் அண்ட் ஹி மெயின்டைன் தட் இட் வாஸ் அ ஃபார்ம் of which the diction is harsh, the rhymes are uncertain, and the numbers unpleasing. So, these are all our comments. Okay, listeners, what do you say? So, the diction is very harsh. Okay, so diction is words. Words are very harsh. Rhymes, what rhyme scheme is not? Numbers, and the type of the meter now, it is unpleasing, nalave illantar. Okay, Johnson is highly critical of Lycidas for its artificiality. Mukkiyama avar thittrathu adu artificial ah irukku, or elegiac poem mari illa, it's very artificial abingra. He argues that the poem's pastoral elements, shepherds, nymphs, classical references are contrived and inappropriate for expressing genuine grief. So, ஒரு genuine grief இல்ல, ஒரு உண்மையான ஒரு சோகத்தை இந்த போயம் வெளிப்படுத்தல. பாஸ்டல் எலிமெண்ட்ஸ்ல ஷெஃபர்ட்ஸ் வருவாங்க, நிம்ஸ் வருவாங்க, கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கும், பழைய கதைகள்ல இருந்து கிளாசிக்கல் ஸ்டோரிஸ்ல இருந்து ரெஃபரன்சஸ் இருக்கும். ஷெஃபர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நிம்ஸ்னா அந்த ஏஞ்சல்ஸ், இதெல்லாம் வர்றது வந்து ஒரு ஒரு ஜெனுவின் ஃபீலிங்கே இல்லைங்கிறாரு. ஜான்சன் ஃபேமஸ்லி டிஸ்மிஸஸ் த போயம் வித் த ரிமார்க் தட் வேர் தேர் இஸ் leisure for fiction there is little grief. அப்போ கற்பனைக்கு அதிகமா வேலை கொடுத்தா கிரீஃபே அங்க இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த போயமையே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா இல்லைங்க போயம் அப்படின்னு ஒரு வரையில சொல்லிடுறாரு. இதுதான் அவரோட கமெண்ட். ஓகே, முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஜான்சன் இஸ் அகேன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் மில்டன்ஸ் யூஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் இன் லிசிடஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த போம். சோ அவரை பொறுத்த வரைக்கும் பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காரு நல்லா இல்ல, எல்லாத்தையும் சொல்லி நல்லா இல்லைன்னு தான் சொல்றேன். ஹி ஃபைண்ட்ஸ் த பிளெண்டிங் ஆஃப் பர்சனல் sorrow with mythological and pastoral elements to be unconvincing and overly ornate. Pastoral elements nariya seithukkaru, mythological elements na sonna illaya, ஷெஃபர்ட்ஸ் இல்லை, பட் அந்த நிம்ஸ், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் இல்யூஷன்ஸ், இது எல்லாம் வந்து ரொம்ப ஆர்னேட்டாக இருக்கு, அலங்காரப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். த கிராசஸ்ட் ஃபால்ட் அக்கார்டிங் டு ஜான்சன் இஸ் த மிங்கிலிங் ஆஃப் ஹீதன் மெத்தாலஜிஸ் வித் கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் சீக்ரெட் ட்ரூத். இது வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டாக சொல்கிறாரு. என்னது இது ஹீதன் மெத்தாலஜிஸ், ஹீதன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டியன் அல்லாதவங்கள அங்கே ஹீதன் அப்படின்னு ஒரு டீக்ரேடிங் டேர்ம் வந்து கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த
மாதிரி ஒரு டேர்ம் தான். அப்போது வந்து பார்பரிக் நேஷன்ஸ் சொல்லிடுவாங்க, நம்மள எல்லாம் அன்சிவிலைஸ்ட்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து அவங்க ரிலிஜன் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ரிலிஜனையும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீதன் ரிலிஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மித்தாலஜிஸ் தான் ஹீதன் மித்தாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீதன் மித்தாலஜிஸ் எல்லாம் வந்து கிறிஸ்டியன் சயின்ஸோட சம்மந்தப்படுத்தி பேசுறார், என்ன ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி திட்டார். ஓகே, கிரிட்டிசிசம் ஆஃப் லிசிடஸ் இஸ் விஷியேட்டட் பை கிளாசிக்கல் டாக்மா, இன்சென்சிபிலிட்டி டு இமேஜினேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா லிட்டரரி ப்ரிஜுடிசஸ். ஓகே, ஸோ லிசிடஸோட கிரிட்டிசிசம் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவரோட ஐடியல்ஸ் கிளாசிக்கல் ஐடியல்ஸ்க்கு எதிராக இருக்கிறதுனால அவருக்கு ரசிக்க முடியலை. ஓகே, ஹி இஸ் இன்சென்சிபிள் டு இமேஜினேஷன்றது நமக்கு புரியுது. கற்பனை வளத்தை அவர் பெருசாக அவர் ரசிக்கல. ஏன்னா அவரோட ஸ்டைலு அப்படின்னா இமேஜினேஷன் தான் தேவை. ஒரு ஒரு அதாவது சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் போயிட்ரி எழுதுறதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இமேஜினேஷன் வேணும், ஒரு உள்ள இருந்து அந்த உள்ளுணர்வு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் போயிட்ரி எழுதலாம், ஆர்டிஸ்டிக் எண்ணம் இருந்தால் போதும், திரும்ப திரும்ப எழுதி என்ன பண்ண ரிவைஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல போயம் கொடுக்கலாம்னு சொல்றவர் தான் நம்ம திஸ் மேன் ஜான்சன். ஸோ ஹீ இஸ் இன்சென்சிபிள் டு இமேஜினேஷன். அது மட்டும் இல்லை, லிட்டரி எக்ஸ்ட்ரா லிட்டரி ப்ரெஜுடிசஸ் அவருக்கு இருக்கு. ப்ரெஜுடிசஸ்னா நான் சொன்னேன், மனசில் வந்து ஒரு வெறுப்போட அது பார்க்குறப்ப எல்லாமே தப்பா தெரியுங்களா, அது எக்ஸ்ட்ரா லிட்டரரி ப்ரெஜுடிசஸும் அவருக்கு இருக்குன்றது நம்ம லிசிடஸோட அந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். லிசிடஸ் பத்தி அவர் கமெண்ட் பண்றதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நம்ம அவரோட பொலிட்டிக்கல் வியூஸ் லைவ்ஸ் அப்புறமா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, பொலிட்டிக்கல் வியூஸ் பத்திய கிரிட்டிசிசம், அவரோட லைஃப் பத்திய கிரிட்டிசிசம், லிசிடஸ் பத்தியது, இல்பென்சிடஸோ லெல்லக்ரோ அண்ட் இல்பென்சிடஸோ பத்தி பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் ஐ வில் டீல் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்.